திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் திருவரம்பூர் அருகே துவாக்குடியில் உள்ள சுங்கச்சாவடியில் ₹5 முதல் ₹1,165 வரை கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேமுதிக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வாகன ஓட்டிகளிடம் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரித்து வரும் நிறுவனங்கள் ஆண்டுக்கு ஒருமுறை அல்லது இருமுறை சுங்க கட்டணத்தை உயர்வது வழக்கமாக உள்ளது. அதன் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் 26 சுங்கச்சாவடிகளை இன்று அதிகாலை முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் திருவரம்பூர் அருகே துவாக்குடி பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியில் வாகனங்களுக்கு வசூலிக்கப்படும் சுங்க கட்டணம் அதிகாலை முதல் உயர்ந்தது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும். அதனால் அப்பாவி பொதுமக்கள் பெருமளவு பாதிக்கப்படுவார்கள். எனவே இந்த சுங்க கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி வாகன ஓட்டிகளிடம் கட்டண உயர்வுக்கு எதிராக திருச்சி மாநகர் தேமுதிக சார்பில் அதன் மாவட்ட செயலாளர் டி வி கணேஷ் தலைமையில் கையெழுத்து பெறும் போராட்டம் நடைபெற்றது. அப்போது அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகளிடம் கையெழுத்து பெற்றனர். இந்நிகழ்வில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.